ஹாய் ஹைஸ் வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சந்திரமுகி டூ ராகவரலன்ஸ் நடித்த அதிரடியான சூப்பரான ஹாரர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முருகேசனுக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்திருக்கு, பேய்க்கு வயசாகமாக ஆகாதாங்கிற காட்சி மிகவும் சிரிப்பு விதமாக வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக கதையை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து கங்கனா ராணவத் ஆகியோர் வந்து நடிப்பில் உருவாயில் படம் தான் வந்து சந்திரமுகி டூ. இந்த படம் வந்து 28ஆம் தேதி வந்து சர்வதேச திரையங்களை வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. முன்னதாக கடந்த வாரத்திலேயே வந்து இந்த படத்தில் வந்து ரிலீஸ் வந்து திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களாக வந்து படம் ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போயுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் லீ கேரக்டர் நடித்திருந்த சந்திரமுகி படம் வந்து வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. படத்தை இயக்குனர் பி வாசு வந்து இயக்கியிருக்காரு. சந்திரமுகி டூ வந்து படத்தில் வந்து புதிய ட்ரெய்லர் வந்து வெளியிருக்காங்க. அது பக்க மக்களிடையே வந்து பெருவிதமாக வந்து நடிகர் ரஜினிகாந்த், சோதியா, நயன்தாரா, வடிவேலு, பிரபு என முன்னணி கேரக்டர்கள் வந்து கடந்த 2005ல் வந்து வெளியான சந்திரமுகி படத்தில் வந்து பி வாசு வந்து இயக்குனர் வந்து வெளியானது. இந்த படம் வந்து மலையாளத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக தெலுங்கிலும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களை வந்து வெகுவாக வந்து கவர்ந்திருந்துச்சு. இந்த படத்தில் ரஜினிகாந்தின் தமிழில் சில விஷயங்களை சேர்த்து மாசாக வந்து உருவாக்கினார் இயக்குனர் பி வாசு. படத்தின் ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, த்ரில்லர் என பல்வேறு விஷயங்களை வந்து சேர்க்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக படத்தின் ரஜினிகாந்த் ஆக்ஷன், சோதியாவின் மிரட்டலால் நடிப்பு, நயன்தாராவின் பிரஸ்னஸ், அப்புறம் ரஜினி, வடிவேலு காமெடி உள்ளிட்ட மிகவும் வந்து சிறப்பாக வந்து சேர்க்கப்பட்டிருந்துச்சு. ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் ரசிகர்கள் அனைவருமே மிகவும் வந்து மிகப்பெரிய கிட்ட வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்தே வந்து பல முன்னணி நடிகர்கள் வந்து இணைந்து நடிக்கும் வாய்ப்பு வந்து நயன்தாராவுக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கு. இந்த நிலையில் வந்து 18 ஆண்டுகள் கழித்து இந்த படத்தின் 2வது பாகத்தை வந்து தற்போது பி வாசு இயக்கி முடித்துள்ளார். இந்த படம் வந்து கடந்த வாரத்திலேயே வெளியாகி திட்டமிட்ட நிலையில் சில சிஜி வேலைகள் வந்து மீது இருந்துச்சு. செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போயுள்ளது. படம் வந்து வெளியாக இன்னும் சில திரையங்களில் உள்ள நிலையில் படத்தில் வந்து ப்ரொமோஷன்களில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து மகிமாக உள்ளிட்டவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நேற்றைய தினம் கோவையில் வந்து ரசிகர்களை சந்திக்கும் படக்குழு இன்றைய தினம் வந்து ஹைதராபாத் ரசிகர்களை சந்திக்கியுள்ளது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்ன பாணியந்திய படமாக வந்து வெளியாக இந்த படம் வந்து வெளியிட போகிறாங்க. முன்னதான வெளியான இந்த படத்தில் வந்து இசை வெளியீடு வந்து பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் ராகவா லாரன்ஸ் வந்து கங்கனா ராவத் இயக்குனர் பி வாசு, வடிவேல் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு ரசிகர்களை கவரும் வகையில் வந்து பேசினாங்க. இந்த நிலையே தற்போது வந்து படத்தின் புதிய ட்ரெய்லர் வந்து படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்கர் நாயகன் கீரவாணியின் இசையில் வந்து படத்தின் மிரட்டலான பாடல்களும் முன்னதாக வந்து வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள படத்தில் வந்து புதிய ட்ரெய்லர் வந்து சந்திரமுகி வந்து கங்கனா இடத்தில் ஜோதியா குறித்து பேசும் உரையாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. இந்த படத்தில் ஒரிஜினல் சந்திரமுகி களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சந்திரமுகி படத்தில் ரஜினி, வடிவேலு இருவரும் இணைந்து பேய் குறித்து பேசும் காட்சிகள் ரசிகர்கள் வந்து வெகுவாக வந்து கவர்ந்திருக்குது. இதனிடையே வந்து சந்திரமுகி டூ படத்தில் வந்து ராகவா லாரன்ஸுடன் இணைந்து பேய் குறித்து தன்னுடைய சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கிறது. வடிவேலு பேய்க்கு வயசாகுமா ஆகாதா, மண்டையில் முடி கொட்டுமா கொட்டாதா என்று வடிவேலு லாரன்ஸிடம் கேட்க, அதை ஏன் முறையேசா என்கிட்ட கேட்குற என்று லாரன்ஸ் கேட்கப்படியான ரகலையான காட்சி வந்து ட்ரெய்லர் வந்து பக்கா வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே பிளஸ், இதுதான் வந்து சந்திரமுகி டூ வந்து 28ஆம் தேதி வந்து வரப்போகுது. நம்ம பார்க்கவே மொதல் ட்ரெய்லர் வந்து நமக்கு வந்து பார்க்கல, என்னடா அந்த காலத்து காட்சி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2வது ட்ரெய்லர் கூடுறது வந்து மக்களுடைய வந்து பெரும் எதிர்பார்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்றபடியே நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம்.